தலைப்புச் செய்திகள். தமிழ் மொழியையும் தாய் நாட்டையும் இரு கண்களாக நினைத்தவர் மகாகவி பாரதியார். பாரதி பிறந்தநாள் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பெண்கள் வலிமை பெற வேண்டும், ஆண்களுக்கு நிகராக உயர வேண்டும் என எண்ணியவர் மகாகவி பாரதி. பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். கோவை தகவல் தொழில்நுட்ப பூங்கா, தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கட்டிடங்களுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. தனியார் பள்ளிகளில் இலவச கட்டாய கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு அரசு உதவித்தொகை உடனடியாக வழங்கப்படும் அமைச்சர் செங்கோட்டையன். நாட்டு மக்களிடம் உடற்பயிற்சியை ஊக்குவிக்க இந்தியா மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு உலக சுகாதார நிறுவனம் பாராட்டு. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.